தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறினார். மார்ச் 26ஆம் தேதி நடைபெறவிருந்த 11ஆம் வகுப்பு தேர்வு ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பேருந்து போக்குவரத்து இல்லாததால் 12ஆம் வகுப்பு கடைசி தேர்வை எழுத முடியாதவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சமூக இடைவெளியுடன் தேர்வுகளை நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர், பள்ளிகள் திறப்பது குறித்து தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். தேர்வுகளை நடத்த மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் தேர்வு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் 11ஆம் வகுப்பு 26ஆம் தேதி முடிக்காத அந்த தேர்வை 2ஆம் தேதி தேர்வுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல் 36842 பேர்கள் 24ஆம் தேதி நடைபெற்ற ப்ளஸ் டூ தேர்வில் வாகனங்கள் குறைவாக இருக்கிறது என்ற முறையில் அது 4ஆம் தேதி என்று அந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.